டீக்கு வந்துட்டு எடுத்து அதையும் நம்ம வந்து வீட்டுக்கு தான் போறோம், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு போய் பார்க்கல என்னன்னு சொல்லி வந்து ஓகே வாங்க வீட்டுக்கு போகலாம் போயிட்டு வாங்க வீட்டுக்கு பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ திங்ஸ் வாங்கிட்டோம். ஸோ அந்த ஷாப்பு போன கடையை எடுக்கலாம்னு பார்த்தோம். ஸோ மறந்துட்டேன் வர. ஸோ பாருங்கள், பையன் வந்து பேக் மாட்டியாச்சு. பையனுக்கு வந்து ஷூவும் பேக்கு தான் வந்துட்டு எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் பெரிய பையனுக்கு எடுக்கணும். இந்த மந்த்துக்கு தான் பட்ஜெட் இருந்தது. ஸோ பட்ஜெட் இதுதான். ஸோ இந்த மந்த்து பட்ஜெட்டு அட் அ டைம் ரெண்டு பேர்த்துக்கும் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஏன்னா அமௌண்ட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ அதனால் ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு மந்த்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஒன்றும் பசங்களுக்கு இன்னும் ஃபீஸ் வர கட்டலை. பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் பா. இந்த மந்த்து சேலரி வாங்குறவங்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறது, இதுக்கு அது அதுக்கு எடுத்து வைக்கிறதா, இது ரெண்ட்டுக்கு எடுத்து வைக்கணும், கரண்ட்டு பில்லு, நம்மளுக்கு பால், அப்புறம் அத்தியாவசிய செலவு. ஸோ இதெல்லாம் எப்படியுமே 30,000 வேணுங்களாட்டுக்கெல்லாம் தாராளமாக செலவு பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக ரொம்ப அடித்து பிடிச்சி இது பண்ணாக்கா ஒரு அதில் ஒரு 30னா ஒரு 10 வந்துட்டு ஏதோ இது பண்ணி வைக்கலாம். வந்து ரொம்ப இந்த 5 டேட்லேயே வந்துட்டு லாஸ்ட் டேட்டு மாரி எனக்குலாம் ஆகிடுது. எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியே வச்சுட்டோம்னா வைங்களேன், அப்படியே கையில் என்னடாப்பா கையில் காசே அப்படி இல்லைங்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, மாதம் வந்து 1,00,000 வாங்கினா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃபேமிலி ரன் பண்ணலாம். எப்போ அதுமாரி வாங்குவோன்னு தெரியல, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கு. நான் அதுமாரி 1,00,000 நான் கையில் வாங்கணும். ஜாப்பில் எப்போ அதுமாரி வாங்குவோன்னே எனக்கு தெரியல. வந்து பார்ப்போம் அதுக்குன்னு வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. இப்போ தான் ஜாயினே பண்ணியிருக்கிறோம். அப்புறம் போக போக தான் நான் வாங்குறதுக்கு எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் வாங்குவேன்னா அப்போ தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். இந்த 1,00,000 அப்படிங்கிறது அப்போலாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் 1,00,000னா இப்போ இந்த 30,000-50,000 பேர் தான். அப்போலாம் எல்லாமே இன்னும் திங்ஸ் வைஸ் ரேட்டு எல்லாமே வந்து ஏறிடும். இப்போ வந்து 30 lakhs ஒரு ஆவரேஜாக வீடு கட்டுறது. அப்போ வந்து ஒரு 40-50 lakhs வந்துட்டு வந்துடும். நம்ம வருஷங்கள் நம்மளுக்கு ஏற ஏற நம்மளுக்கு ரேட் வைஸ் ஏறிட்டு தான் போகுது. என்ன பண்ணுறது, நம்ம இன்னும் எப்போ வீடு கட்ட போகிறோம்னு தெரியல. பூமி பூஜை போட்டதோடு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. லோனு இன்னும் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இபி ஆஃபீஸில் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது சால்வ் பண்ணால் தான் இபி கனெக்ஷனை எடுக்க முடியும். அதை இழுத்தால் தான் போர் பிடிக்க முடியும். போர் அடித்தா தான் நம்ம வந்து அடுத்து ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது அப்படியே இருக்குது. அது இனி தான் அதுக்கு மேற்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வந்து பூமி பூஜை போட்டே வந்து 6 மந்த்ஸுக்கு மேலே ஆகி போச்சு. ஏன் தான் அந்தமாரி தள்ளி தள்ளி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தவங்களும் கையில் காசும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, டக்கு புக்கு டக்கு டக்குன்னு வாங்கிடலாம் கடக்கடன்னு செஞ்சுருவாங்க. நம்ம பிளான் பண்ணி செய்கிறது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. ஸோ அது இதில் வந்து இன்னும் எனக்கு ப்ராப்பராக இன்னும் ஒன்று கொண்டு போகலை. அதுக்கு இன்னும் டைமிங் வேறணும்னு நினைக்கிறேன். ஃபேக்ட் எனக்கு இதுதான் சொல்லி எழுதியிருந்ததுன்னா அதுதான் அப்போ தான் நான் கட்டணும்னு சொல்லிட்டு வந்ததுன்னா அப்போ கட்டிடுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், சீ யூ தட் சப்போர்ட் ஃபார் யூ.